அஞ்சலி ஹஸ்தமாக அப்படி வெறும் கையோடு சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னா சில பேர் கோவிலுக்கு போறப்ப எப்படி போவாங்க அப்படி பின்னாடி கையை கட்டிக்கிட்டேன் பக்கத்துல வரவங்கள்ட்ட பேசிக்கிட்டேன் அதை விட இன்னும் ஒரு பெரிய விஷயம் கையில செல்போன் இருந்ததுன்னு சொன்னா அந்த செல்போனை எடுத்தே கோவிலில் சுவாமிக்கு முன்னாடி பேசி கொண்டே செல்வார்கள் இப்ப நாம் கோவிலில் போனா செல்போன் பயன்படுத்தக்கூடாது என்ற உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும் சார் வெளிப்படையாக சொல்றேன் நம்ம அமெரிக்கா விசா வாங்குவதற்காக அல்லது ஏதோ ஒரு விசா வாங்குவதற்காக ஒரு வெளிநாட்டு அலுவலகத்தில் போய் நிற்கிறோம் அங்கே என்ன போட்டிருக்கான் ப்ளீஸ் அவாய்டு செல்போன் அந்த இடத்துல நாம் செல்போன் பயன்படுத்துவது இல்லை ஏன் நமக்கு விசா கொடுக்க மாட்டான் அங்கே யூஸ் பண்ணோம்னு சொன்னான் பயன்படுத்தினோம் என்று சொன்னான் ஆனால் அங்கு பயப்படக்கூடிய நாம் கோவிலில் வந்தால் பயப்படுவது இல்லை கோவில் மோட்சத்திற்கு விசா கொடுக்கிற இடம் கவனிங்க கோவில் என்பது மோட்சத்திற்கு விசா கொடுக்கக்கூடிய இடம் ஆனால் நாம் அங்கு பயப்படுவது இல்லை அங்கே போய் தான் நம்ம செல்போனை எடுத்து பேசுகிறோம் இருக்கட்டும் அந்த வேற விஷயம் இப்ப கோவிலுக்கு செல்கின்ற பொழுது வெறும் கையோடு செல்லக்கூடாது என்று சொன்னால் நாம் உள்ளே நுழைந்த அந்த க்ஷணம் தொடங்கி அந்த நேரம் தொடங்கி தெய்வத்தினுடைய சன்னிதானத்தில் சேவித்து அந்த பிரகாரத்தை பலம் வந்து ஆலயத்தை விட்டு வெளியிலே வருகின்ற வரையில் எந்த வார்த்தையும் வேறு ஒரு வார்த்தையும் பேசாமல் கைகளை எடுத்து குவித்து அஞ்சலி ஹஸ்தத்தோடு வணங்கிய கைகளோடு வரணும் இப்ப நாம் அந்த தெய்வத்தை பார்த்து அப்படி கையை தூக்கி வணங்கி கொண்டிருக்கின்ற நேரத்தில் நாம் செய்யக்கூடிய செயலுக்கு பிரதியாக அவனும் ஒரு செயலை செய்கின்றான் இப்ப நம்ம ஒருத்தரை பார்த்து ஒரு ஒன்று செஞ்சோம்னா பதிலுக்கு அவர் ஒன்று செய்கிறாரா இல்லையா அந்த மாதிரி இப்ப பகவானை பார்த்து நாம் இப்படி இரண்டு கையை எடுத்து வணங்குகின்ற நேரத்தில் பகவானும் நமக்கு இரண்டு கைகளாலே அவனும் ஒன்றை செய்கின்றான் என்ன என்று சொன்னால் ஒன்று ஒரு கையாலே அபயம் அதாவது அஞ்சேல் நீ எதை பத்தியும் கவலைப்படாத நான் உனக்கு அபயம் தந்தேன் என்று ஒரு கையாலே அவன் நமக்கு அபயம் தருகின்றான் மற்றொரு கையை எடுத்து இப்படி காண்பித்து நீ என்னென்ன கேட்கின்றாயோ அவை அனைத்தையும் நான் உனக்கு தருகின்றேன் என்று வரத ஹஸ்தத்தோடு நாம் ரெண்டு கையை சேர்த்து அவனை வணங்குவதற்கு அவனும் இரண்டு கையால் ஒரு கையால் அபயம் மற்றொரு கையால் கேட்கக்கூடிய வரம் அனைத்தையும் தருகின்றேன் என்று வரத ஹஸ்தத்தோடு அப்படி அந்த இறைவனும் செயல்படுகின்றான்.